சீனாவையொட்டியுள்ள கிழக்கு லடாக் எல்லைப் பகுதியில் கால்வான் பள்ளத்தாக்கில் நேற்று இந்திய சீன ராணுவத்தினரிடையே ஏற்பட்ட மோதலில் இந்திய ராணுவத்தினர் இருபது பேர் வீரமரணம் அடைந்தனர் இந்த தகவலை இந்திய ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது நேற்று இருதரப்புக்கும் இடையே ஏற்பட்ட வன்முறை மற்றும் மோதலில் இந்திய ராணுவத்தினர் உயிரிழந்ததாகவும் மேலும் பதினேழு வீரர்கள் பலத்த காயமடைந்ததாகவும் ராணுவ தரப்பில் வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கை தெரிவிக்கிறது மிக அதிக உயரத்தை கொண்டுள்ள லடாக் பகுதியில் கடந்த இரு தினங்களாகவே நாட்டு படையினருக்கும் இடையே மோதல் வெடித்தது அந்த பகுதியில் பணியில் இருந்த இருதரப்பினருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டதாகவும் இதில் சீன தரப்பிலும் அதிக எண்ணிக்கையிலானோர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவம் குறித்து ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவின் ஒருங்கிணைந்த எல்லையை பாதுகாக்கவும் நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கவும் ராணுவம் உறுதிபூண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் இந்தியா சீனா இடையில் தற்போதுதான் மோதல் ஏற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே கிழக்கு லடாக் எல்லைப்பகுதியில் இருநாட்டு ராணுவத்தினர் இடையே ஏற்பட்ட மோதல் மற்றும் அங்கு தற்போது நிலவி வரும் சூழல் குறித்து பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் நேற்று உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் ராணுவ உயரதிகாரிகள் கலந்து கொண்டனா் முன்னதாக இந்த மோதல் சம்பவம் தொடர்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் முப்படை தளபதி பிபின் ராவத் மற்றும் முப்படைகளின் தலைமை தளபதிகள் பங்கேற்றனர் குறித்து தொடர்ந்து அப்போது தெரிவிக்கப்பட்டது இந்தியா சீனா எல்லை பிரச்சினை தொடர்பாக அண்மையில் ராணுவ உயரதிகாரிகள் நிலையிலான பேச்சுவார்த்தை நடைபெற்றது அதில் எல்லைப் பிரச்சினையை இருதரப்பிலும் சுமூகமாக பேசி தீர்த்துக் கொள்வது என முடிவு செய்யப்பட்டது எனினும் தற்போது படைகள் குவிக்கப்பட்டு ஏற்பட்ட மோதலால் இந்த சம்பவம் ஏற்பட்டுள்ளது செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்